இல்ல வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில யுதிஷ்ணனுக்கு அறிவுரை சொல்லும் போது கிருஷ்ணன் வந்து மகாதேவருடைய பெருமைகள் அவருடைய சக்திகள் அதெல்லாம் பத்தி விலகி சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அப்படி சொல்லும் போது அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி விளக்குறான். இன்னொரு பக்கம் உபமன்யு அப்படின்ற ஒரு பிராமணருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தியும் வந்து விளக்கி சொல்றான். இப்போ இப்படியா கிருஷ்ணன் பேசி முடிச்ச பிறகு மறுபடியும் வழக்கம் போல பீஷ்மர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது யுதிஷ்டன் வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறான். அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க, ஆனா உண்மையில அது அப்படி நிச்சயிக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது, கடவுளால நிச்சயிக்கப்படுது அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேர்ல ஒருத்தர் செத்ததும் இன்னொருத்தனும் சாகணும், அப்படி யாரும் சாகிறது இல்ல. கணவன் மனைவி ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஒரு நேரத்துல சாகுறாங்க, இன்னொருத்தர் கொஞ்ச காலம் கழிச்சோ இல்ல வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயோ சாகுறாங்க. இது ஏன் நடக்குது, அதை பத்தி எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் வந்து கேட்கறான். பீஷ்மரும் அதை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறார். அவர் விளக்கும் போது ஒரு கதையை வந்து சொல்றார். அந்த கதை என்ன அப்படின்னா, அஷ்டாவக்ரர் அப்படின்ற ஒரு பிராமணர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை தான். இந்த அஷ்டாவக்ரர் வந்து எட்டு கோணலா இருக்கக்கூடிய ஒரு பிராமணர். அவருடைய அப்பா வந்து அவருக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டார். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அஷ்டாவக்ரர் வந்து இளவயதா இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்து விரும்புறார். அந்த பெண்ணோட பேர் வந்து சுப்ரபை. அப்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பெண்ணோட அப்பா கிட்ட போய் வந்து பொண்ணு கேட்கிறார். இவர் அந்த தந்தை பேர் வதானியர். இப்போ இந்த அஷ்டாவக்ரர் வதானியர்கிட்ட போய் பெண் கேட்டதும் வதானியர் சொல்றாரு, சரி உம்முடைய விருப்பப்படியே நான் கல்யாணம் பண்ணி தாரேன், ஆனா அதுக்கு முன்னாடி உமக்கு ஒரு பரிச்சை இருக்கு, அந்த பரிச்சையை நீர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நேராக கிளம்பி வடதிசைக்கு போங்க. வடதிசையில அப்படின்னா அதாவது இமயமலையை தாண்டி மேர்மலையை தாண்டி போங்க, அங்க போயிட்டு நீங்க திரும்பி வாங்க. ஆனா அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள வடதிசையில நீங்க என்ன விஷயத்த தரிசிக்கிறீங்க இல்ல என்ன விஷயத்த அனுபவப்படுறீங்க அப்படின்றத எனக்கு அப்படியே உண்மையை அப்படியே சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒரு பரிச்சைய வதானியர் வந்து வைக்கிறார். வடதிசையில ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு, அது என்னன்னு சொல்லி தெரியாது, சும்மா வடதிசைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். அதே போல இவரும் அஷ்டாவக்ரரும் வடதிசையை நோக்கி கிளம்பி போறார், மேருமலையை தாண்டி போறார். அங்க போகும்போது போற வழியில நிறைய பேரை தரிசிச்சுட்டு தான் போறார். போற வழியில குபேரன் தரிசிக்கிறார், குபேரன் தரிசிச்சு அவன் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு போறார். அங்க வடதிசைக்கு போனா அங்க வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய பெண் தவசி ஒருத்தி வந்து இருக்கிறார். வயதான தோற்றம் தான், அவ வந்து ஒரு பெரிய மாட மாளிகை ஒரு அரண்மனையை கட்டி அங்க வசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய வேலைக்காரங்க வந்து இருக்காங்க. இப்போ அந்த வயதான தோற்றத்தில் இருக்க அந்த தவசியோட அரண்மனையில இவர் உள்ள போறார். உள்ள போய் அங்க தங்க வேண்டி இருக்கு, அதாவது கொஞ்ச நாள் அங்க தங்கலாம்னு சொல்லி அங்க போறார். இவர் போறதுக்கு முன்னாடியே அவரை அந்த கிழவி வந்து வரவேற்கிறார், ரொம்ப வேகமா வரவேற்கிறார். இப்போ இந்த கிழவியோடைய அந்த அரண்மனையில போய் அஷ்டாவக்ரர் வந்து தங்குறார். அப்படி அங்க தங்கி இருக்கும் போது நைட் ஆயிருது. நைட் ஆன நேரத்துல அஷ்டாவக்ரர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான குளிர், அந்த குளிர்ல குளிர் தாங்க முடியாதவளா அந்த கிழவி வந்து அஷ்டாவக்ரரை வந்து கெட்டி பிடிக்கிறா. அஷ்டாவக்ரரோட பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு அஷ்டாவக்ரரை கெட்டி பிடிக்கிறா. கெட்டி பிடிச்சிக்கிட்டு நீர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையோட காமத்தோட வந்து பேச ஆரம்பிக்கிறா. இப்படியே வந்து பேசி எப்படியாவது அஷ்டாவக்ரரை உறவுக்கு சம்மதிக்க வைக்கணும், பாலுறவுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசிக்கிட்டே போய் அந்த மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பேசி அவர் மயக்க நினைச்சதும் அஷ்டாவக்ரர் வந்து மறுக்கிறார். மறுத்துட்டு நீ வேற ஒரு ஆணோட மனைவி, அதனால இதை இப்படி செய்யக்கூடாது, நானும் அதை செய்ய முடியாது, நீ விலகி போ விலகி போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து முடிஞ்சப்பட்டெல்லாம் அவர் வந்து விலகி போறார். இப்படியே அந்த இரவு வந்து முடியுது. அஷ்டாவக்ரர் புனிதமாவே இருக்கார், அந்த மாதிரி வந்து விலகி போயிட்டார். அதுக்கு பிறகு மறுநாள் காலையில இல்ல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப ஆயத்தமாகிறார். ஆனா அதுக்கும் அந்த கிழவி வந்து இவரை விடல, இல்ல இருங்க இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசி மறுபடியும் உட்கார வைக்கிறார். மறுநாளும் அங்க தங்கி இருக்கும் போது அதே போல அந்த பெண் வந்து செய்யறா. இவரும் வந்து திட்டி அனுப்புறார், கோபப்படுறார். அது பிறகு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறார். இதுக்கடையில அந்த பெண் மறுபடியும் வந்து இல்ல நீர் இப்படி கிளம்ப வேண்டாம், பிராமணனார நீர் வந்து கிளம்ப வேண்டாம், நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இருக்க வைக்கிறா அவரை. அதுக்கு பிறகு அஷ்டாவக்ரர் என்ன பண்ணலாம், இது ஏன் இப்படி நம்மளை விடவும் மாட்டேக்கிறா, இங்க இருந்தாலும் ஒழுங்கா இருக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தியானத்துல அமர்ந்து பாக்குறார். தியானத்துல அமர்ந்து இவள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முற்படுறார். அப்படி தெரிஞ்சுக்க முற்படும் போது இவ தான் அந்த வீட்டோட யஜமானி. இவ வந்து இளவயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் தான். ஏதோ ஒரு சாபத்தின் காரணமா இவ வந்து இப்படி இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அரைகுறையான விஷயங்கள் வந்து இவருக்கு தெரிய வருது. அப்ப ஏதோ ஒரு சாபத்தின் காரணமா தான் இப்படி இருக்க நினைக்கிறா அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்ச பிறகு அவளையே கூப்பிட்டு இந்த விஷயத்த வந்து அவகிட்டே வந்து கேட்கிறார். அவகிட்டே கேட்கும்போது அப்பதான் வந்து அவ வந்து சொல்றா, நீர் என்னை திருமணம் பண்ணிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவ மறுபடியும் அதே மாதிரி வந்து பேசுறா.
பேசிட்டு அவ வந்து சரணடைகிறா, இல்ல நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து சுதந்திரமானவள், நீர் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னை யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களையும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அஷ்டாவக்கரர் தான் கேட்குறாரு, பெண்ணாக இருக்கிற நீ எப்படி சுதந்திரமானவளாக இருப்ப, நீ வந்து பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அப்பாவோடைய கையில் இருப்ப, அதுக்கு பிறகு கணவனுடைய கையில் இருப்ப, வயதான காலகட்டத்தில் மகனுடைய ஆதரவில் அரவணைப்பில் இருப்ப, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி சுதந்திரமானவளாக இருக்க முடியும், நீ வந்து பொய் சொல்லுத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இருந்தாலும் இவர் என்னதான் தியானம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் தொடர்ந்து ரெண்டு நாளும் மூணு நாளும் வரைக்கும் கோவப்பட்டு கோவப்பட்டு திரும்ப அங்கே தான் வந்து தங்குறார். அப்போ அங்கேயே வந்து தங்கும்போது இவருக்கு ஒரு பக்கம் வந்து மனசுக்குள்ள குழப்பம், வதானியர் நம்மக்கிட்ட ஒரு சில கண்டிஷன் போட்டு அமுச்சு விட்டாரா, நமக்கு ஒரு பரீட்சை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு, ஏதாவது நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரா, அவருடைய பரீட்சையில் நம்ம தோல்வி அடைய போகிறோமா, நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு மாறாகவே நம்ம போக போகிறோமா, அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இவருக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்குது. என்ன தான் நான் தியானம் பண்ணி நம்ம மனதை கட்டுப்படுத்தினாலும் நம்மளுடைய மனம் இவளை நோக்கி போகத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவருக்கு சிந்தனை வந்து வருது. ஒரு பக்கம் வதானியர் சொன்னது வந்து இவரை கட்டுப்படுத்துது, இன்னொரு பக்கம் இவருடைய மனம் வந்து இவரை கட்டுப்படுத்துது. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இருந்தாலும் இந்த பெண்ணை நான் நெருங்கியிருக்கேன், இந்த பெண்ணை வந்து நான் விரும்பியிருக்கேன், அதனால் வதானியர் சொன்னதை விட்டுட்டு, அதாவது வதானியர் பொண்ணு மேலே ஏற்கனவே விருப்பப்பட்டோம், ஆனால் இப்போ இந்த பெண்ணு மேலே நம்ம ஆசைப்பட்டுட்டோம், பெண்ணை தொடவும் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்யணும், கிழவியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்படி அவர் நினைக்கிற நேரத்தில், நம்ம தப்பாயிட்டமோ அப்படின்னு அவர் நினைக்கிற நேரத்தில், அந்த கிழவியும் குமரியாக ஒரு சின்ன பெண்ணாக வந்து மாறுறா. மாறி இதுதான் உமக்கு வச்ச பரீட்சை, நீர் எந்த அளவுக்கு சரியான முடிவுகளை எடுக்கிறீர் அப்படிங்கிறதுக்காக உமக்கு வச்ச பரீட்சை, வதானியர் தான் என்னை அனுப்பினார், நான் வந்து வடதிசையனுடைய தேவி, நீர் இப்போ திரும்பி போகலாம், வதானியருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண், அந்த கிழவி குமரியா மாதிரி நான் வந்து வடதிசையனுடைய தேவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி திருப்பி அனுப்புகிறார் இவரை. அதுக்கு பிறகு அஷ்டாவக்கரரும் வந்து திரும்பி தென் திசைக்கு வரார், வந்து வதானியரை சந்திக்கிறார், வதானியர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறார். சொன்ன பிறகு வதானியரும் ஒத்துக்கிறார், உண்மை சோதிக்கிறதுக்கு தான் நான் வடதிசைக்கு அனுப்பிச்சேன், வடதிசை தேவியை வச்சு தான் உண்மை சோதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டாவக்கரருக்கும் அந்த சுப்பிரபைக்கும் இடையில கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த கதையை வந்து பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு வந்து சொல்றார். யுதிஷ்டனுக்கு சொல்லி முடிச்சுட்டு இந்த கதையின் மூலமா என்ன சொல்ல வரார் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விஷயம் வந்து இதுல இல்ல. இந்த கதையுமே வந்து எனக்கும் ஒரு குழப்பமா தான் வந்து இருக்கு, இதுல இருந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னு. அதுல இருந்து என்ன பொதுவா நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, பெண்ணுக்கு தர்மத்தை வந்து கணவன் வந்து போதிக்கணும், ஆனா அப்படி தர்மத்தை கணவன் போதிக்கணும் அப்படின்னா அவன் அதுக்கு ஒழுக்கமானவனா சரியானவனா தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாதவனா இருக்கணும். இதுல வந்து கடைசியில வதானியர் வந்து அஷ்டாவக்கரருக்கு என்ன சொல்றாருன்னா, பெண்ணால தர்மத்தை பின்பற்ற முடியாது, அப்ப அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு தர்மத்தை போதிக்கணும், பெண்ணுக்கு தர்மத்தை போதிக்க தகுதியானவனா அதுக்குள்ள மனக்கட்டுப்பாடு கொண்டவனா ஆண் கணவன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வதானியர் வந்து அஷ்டாவக்கரருக்கு வந்து போதிக்கிறார். அப்படி போதிக்க தகுதியானவன் அவன் இருந்தாதான் அவன் பெண்ணை ஒழுக்கமானவளா வந்து மாத்துவான், ஒழுக்கமானவளா வாழ வைப்பான். இன்னொரு பக்கம் அவனே ஏதாவது ஒரு இதுக்குள்ள போய் சிக்கல்ல போய் விழுந்துடாம இருப்பான். அப்படி இருந்தா தான் ரெண்டு பேரும் நல்ல நிலை அடைவாங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் வீணா போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்றார். ஒரு ஆண் பெண் திருமண உறவுல வந்து ரெண்டு பேரும் சரி பாதி, அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு அனுசரணையோட ரெண்டு பேரும் இது பாத்திரம் அது மூடி அப்படிங்கிற மாதிரியான நிலையில போகும்போது தான் பாத்திரம் மூடி, பாருங்க ஒருத்தர் வந்து பாத்திரம்னா இன்னொருத்தர் வந்து மூடி தான், இன்னொருத்தரும் பாத்திரமா இருக்க முடியாது. ஆக ஆதி காலத்துல இருந்தது பாத்தீங்கன்னா ஆணை பாத்திரமா சொல்லி பெண்ணை மூடியா சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ பாத்திரத்தில் நம்ம எவ்வளவு பொருளை நிரப்பி வைக்குமோ அதே அளவுக்கு மூடியில் நிரப்பி வைக்க முடியாது, மூடி வந்து மூடி தான் வந்து வைக்கும், அதுக்கு தான் வந்து அது முக்கியத்துவம். ரெண்டு பாத்திரத்தை சேர்த்து வைக்கவும் முடியாது ஒரு இடத்துல. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குணங்கள் கொண்டவர்களை கல்யாணத்தில் இணைக்க முடியாது, எதிரெதிர் குணம் கொண்டவர்கள் தான் கல்யாணத்தில் இணைவாங்க. அப்படி இணைஞ்சு இருக்க திருமணம் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சிருக்கும். இன்னொரு பக்கம் அப்படி ரெண்டு பேரும் ஒத்து போய் ஜாடிக்கு ஏற்ற மூடி அப்படிங்கிற மாதிரி ஒத்து போய் நீண்ட காலத்துக்கு போகுது அப்படின்னா அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆழமான உறவு, அந்த உருவாகக்கூடிய அந்த ஆழமான உறவு, அது ரொம்ப ஆழமாக உருவாகிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு கணவன் மனைவியில் யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, சீக்கிரத்தில் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள
மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொருத்தரும் வந்து இறந்து போவாங்க. இது வந்து நீங்களுமே பார்க்கலாம், நிறைய இடங்களில் வந்து இது வந்து நடக்கும். ரெண்டு பேர் அட்டாச்சாக இருந்தாங்க அப்படின்னா, கணவன் இறந்துட்டா அப்படின்னா மனைவி அடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடுவான். இதே மாதிரி தான் மனைவி இறந்துட்டாலும் கணவன் வந்து இறந்து போயிடுவான். இது வந்து ரொம்ப அட்டாச்சாக அவர்கள் தான் அந்யோன்யமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம். இந்த மாதிரி நடக்கும். இது வந்து நான் சொல்கிறேன், ரெண்டாவதாக சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் முதல்ல கதையெல்லாம் வந்து பீஷ்மர் சொன்னது தான். பீஷ்மர் இப்படியாக சொல்லி முடிச்சு அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறதோட வந்து முடிச்சிட்டார். சரி, தொடர்ந்து யுதிஷ்டிரன் என்ன கேட்குறான், பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.